அன்எக்ஸ்பெக்டடா நான் கூட வந்து பிளட்டி ஸ்வீட் அப்படிங்கற வந்து சொல்வாரு நினைச்சா கடைசில இது நல்லா இருக்கு நல்லா இருக்கியா நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படியே போடு நான் வந்து தனியா இருக்கும்போது வந்து ட்ரை பண்ணி பாத்துர்க்கேன் என்ன சொல்ற ஐ மீன் மேகி பண்ண ட்ரை பண்ணி பாத்துர்க்கேன் அப்ப என்ன பண்ணுவேன் அப்படினா எல்லாமே போட்டுட்டு salt போடணும் அப்படி சொல்லி sugar தூக்கி போடுறேன் அப்புறம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா இப்படி தான் இருக்கும் bloody sweet அட பாவி ஏடா டேய் எப்பவுமே ஒரு காஜி மைண்டோடயே அந்த வீடியோ பார்த்தா இப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரை நாட் டு லவ் சேலஞ்ச் தான் நான் வந்து சிரிப்பேன் என்ன வேணா பண்ணுவேன் ஆனா வீடியோ பாக்குற நீங்க வந்து இதை பார்த்து வந்து சிரிக்க கூடாது அப்படி சிரிச்சிங்க அப்படின்னா தப்பே கிடையாது சிரிங்க ஜாலியா இருங்க அந்த சிரிச்ச இடத்த மட்டும் பாயிண்ட் பண்ணி வீடியோக்கு வந்து லைக் பண்ணி விடுங்க ஓகே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம மீம் ரியாக்ஷனுக்குள்ள போலாமா ஆரம்பிக்கலாங்களா ஸ்டார்டிங் டிப்ரெஷன் ஓவர் இது வந்து டிப்ரஷன் ஓவர்லோட் கிடையாது கக்கா போற ஓவர் ரியாக்ஷன் இது என்னது பிரியங்கணும் இல்ல நாத்தம் ஏமா இப்படியே வந்து வாய பொழந்துட்டு அண்ணா வந்து பார்த்து கத்திட்டு இருந்தனா மேல போற பல்லி ஏதாச்சும் பாத்ரூம் போயிடும் போது அது முக்கி எனக்கு கார பொரி சாப்பிடணும் போல இருக்கு சின்ன ஹிண்ட் மட்டும் கொடுத்துறேன் அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க ஆமா நீங்க வந்து இந்த கார பொரி சாப்பிடற மாதிரி இல்ல கார்ல அவுட்டிங் போய் ரொமான்ஸ் பண்ற மாதிரி சீன் எல்லாம் வந்து எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இல்ல இதுதான் நடக்கும் இப்படிலாம் பண்ணிடாதீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நம்ம தளபதி திரிஷாவும் ஒன்று ஒன்று சேர்றாங்க அவங்கள நல்ல ஒரு ரொமான்டிக் லுக்கில் வந்து காமிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அடா அமலா சாஜி ஏர்போர்ட்ல வந்து இருக்காங்க அது கீழே வந்து இட்ஸ் ஹேப்பனிங் அப்படின்ற மாதிரி வந்து போட்டுருக்காங்க கீழே நம்மளால ஒருத்த வந்து தளபதி 67 இருக்குமோ அப்படின்னு வந்து போட்டு வச்சிருக்கான் அதை நம்ம தலைவி வந்து பின் பண்ணி வச்சிருக்காங்க பின் பண்ணி வச்சிருக்கிறத பார்த்தா ஒருவேளை வந்து 67 நம்ம தலைவி இருப்பாங்களோ ஐயா சாமி என்னையா இதெல்லாம் என்ன இதெல்லாம் இவன் சொல்றதால நெசந்தானா ஐயா என் தலையில குண்டு தூக்கி போட்டுறாது ஐயா எங்களை எல்லாம் காக்க வந்த பண்ணி இவன் சொல்றதால நெசமல்லு சொல்லியா சொல்லியா சாமி நிகழ் தீர்ச்சரா யாராவது உள்ள புந்தி செல்லாதுன்னு யாராவது வாங்குங்களே விட வாங்குங்களே Thalapathy 67 யார் வீரராகவன் எது லேடி வீரராகவன் இன் எல்சியு நேரம் இல்ல இருக்கட்டும் அமலா சாஜி வந்து இந்த தளபதி 67 வந்து இருக்கட்டும் நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த லேடிஸ் எல்லாம் வந்து போட்டு தள்ளுவார்ல அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல வந்து போட்டு நம்ம அமலா சாஜி வந்து உண்மையிலேயே வந்து அந்த அந்த படத்திலேயே வந்து கிரிஞ்சி பண்ணிட்டு இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணிட்டு சுத்துற ஒரு பெண்மணியா போட்டு போட்டு தள்ளுற மாதிரி தலைய வெட்டுற மாதிரி பண்ணா நல்லாதான் இருக்கும் என்ன பண்றீங்க அட ஏய் அந்த கயிறு எங்க இருந்துடா தொங்க விடுவீங்க பொருள் கொண்டு சேதாரம் ஆகாது தொங்க விட்டு பாருங்க அது பாலை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கானுங்க ஆல்ரெடி உள்ள ஒரு பால் மாட்டிட்டு தவிச்சிட்டு இருக்குதுரா நீ என்ன கேட்ட எனக்கு உதவி பண்றியா நான் உள்ள இருந்தப்போ ஒரு 3 பேக்கரில வேலை செஞ்சேன் எதை எங்கெல்லாம் கனெக்ட் பண்றாங்க பாருங்களேன் ஜெயிலுக்குள்ள ஏதோ பேக்கர்ல வேலை செஞ்சு சொல்லிட்டு இருக்காப்ல அதை பிக்கி இந்த
தலைமை 67 ப்ரோமோல வந்து கனெக்ட் பண்ணி விடுறானுங்க. லோகேஷ் கனகராஜ் கூட வந்து இப்படி எல்லாம் யோசிச்சிருக்க மாட்டாரா? பாவம், அவரை நிம்மதியா படத்தை எடுக்க விடுங்கடா. இன்னும் இவனுங்க டிஃப்ரெண்டா யோசிச்சு யோசிச்சு இதை இங்க கனெக்ட் பண்ணினா இப்படி இருக்குமோ, ஒருவேளை அதை கொண்டு வந்து இங்க கனெக்ட் பண்ணிருப்பாரோ, இல்ல இதை கொண்டு போய் அங்க கனெக்ட் பண்ணிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோகேஷ் கனகராஜ் யோசிக்கிறத விட பல மடங்கு யோசிக்கிறானுங்க இன்டர்நெட்ல. இங்க பாருங்க, ஒரு டைட்டில் விட முடியல, அதுல போய் எல்சியூவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இல சி போட வேண்டியது, ஓல யூ போட வேண்டியது. என்ன முடிவெடுத்து அந்த டிகோடிங் எல்லாம் பார்த்து லோகேஷ் கனகராஜோட மைண்ட் வைஸ் எப்படி தெரியுமா இருக்கும்? இப்படிதான் இருக்கும். நான் எழுதின ஸ்டோரி தான், ஆனா எனக்கே தெரியாம ஏகப்பட்ட ட்விஸ்ட் வைக்கிறாங்கப்பா. இந்த கதையோட கிளைமேக்ஸ் என்ன தெரியலையப்பா. இதெல்லாம் எப்படி ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி என்ன பண்ண போறாருன்னு வந்து தெரியல. கேட்கவே வந்து அவ்வளவு கூஸ் பம்ப்ஸா இருக்கு. வெளியமைச்சிருவாங்களாம். அவங்கள வந்து கல்யாணமே ஆகல அப்படி மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்கல்ல, கல்யாணம் ஆனா என்ன பண்றாங்கன்னு பாருங்களேன். நம்ம தலையும் அனிருத் வந்து பிச்சு பிச்சு விட்டாப்ல. பரவச நிலை அடைகிறேன் தோழர்களே. என்னப்பா இது? இல்ல ஆக்சுவலா இந்த வீடியோ வந்து பாத்துருக்கேன், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அவங்க வந்து ஒரு ஸ்டாஃபாம் டீச்சரா இருப்பாங்களா இருக்கிறாங்களா, அவங்க வந்து இந்த டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காங்க, பார்க்க சூப்பரா இருக்கும். இது வந்து எக்ஸ்பெக்டேஷனா ரியாலிட்டி என்னன்றத பாப்போம். ஒரு டான்ஸ், ஐயோ அத்த நீங்க பாக்கணுமே, விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காக்காவலி மாதிரி இருக்குது, அதுவும் அண்டங்காக. ஐயோ
நல்ல விடையில் வந்து சந்திக்கிறேன். அதிலிருந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது டாம் விஜய். பை. டிங்ஸ் யுவர் டா. சீஸ்.